அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற தொடர் ஜும்மா உரையில் சென்ற வாரம் அல்லாஹுக்கு பார்வை இருக்கிறது, அவனுக்கு செவி இருக்கிறது, அப்படி இருப்பதாக நம்ம நம்ப வேண்டும் என்பதற்குரிய சில ஆதாரங்களை நம்ம பார்த்தோம். அல்லாஹ் என்றால் ஒன்றுமே இல்லாத சூனியம் என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான். அந்த வடிவத்தில் அவனுக்கு கண் இருக்கிறது, அவனுக்கு காது இருக்கிறது என்றெல்லாம் திருக்குறானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற சில செய்திகளை பார்த்தோம். அந்த தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கும் பொழுது வெளியூரிலிருந்து ஒருத்தர் வருகிறார். உள்ளூர் வாசியைப் போல தெரியவில்லை. வந்து என்ன செய்கிறார்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருகில் வந்து அமர்ந்து முட்டுக்காலோட முட்டுக்காலை ஒட்டி அமர்ந்து சில கேள்விகளை கேட்கிறார். அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன திடீரென்று வெளியூர்லேருந்து வருகிறார், யாரென்றே தெரியவில்லை, நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒட்டி அமருகிறார் என்று ஒரு வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் சில கேள்விகளை உன்ட்ட கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறார். அந்த கேள்விகளில் ஒன்று என்னென்று கேட்டால், இஸ்லாம்டா என்ன கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நம்புறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத், ஹஜ் இதை சொல்லிடுறாங்க. அப்புறம் ஈமான்டா என்ன, நம்ப வேண்டிய விஷயங்கள்டா என்ன என்று கேட்கும் பொழுது, அல்லாஹ்வை நம்பணும், நபிமார்கள் நம்பணும், வேதங்களை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், இந்த மாதிரியான விதியை நம்பணும், இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் ஒரு கேள்வி, இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் அழகாக செய்தல், ஒரு காரியத்தை வணக்கத்தை அழகான முறையில் செய்தல் அப்படின்னு நேரடி அர்த்தம். அப்போ இஹ்சான் என்றால் என்ன என்று அவர் கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அன் தாபுதல்லாக கண்ணக்க தராகு, நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும் என்றால், நீ நேர அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வணங்கணும். அல்லாஹுவை வணங்கும் பொழுது அவன் இதன் முன்னாடி நிற்கிறான், என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறான், அவன் பார்வையில் தான் நான் வந்து வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று கண்ணக்க தராகு, நீ அவனை நேரடியாக பார்ப்பது போல வணங்க வேண்டும். அதோடு சொல்கிறாங்க, பார்க்கலையே, பார்ப்பது போல் வணங்குறதா இருந்தால் முன்னாடி இருந்தால் தானே பார்க்க முடியும், பார்க்காமல் இருக்கும்போது பார்ப்பது போல் எப்படி வணங்குவது என்றால், அதுக்கு சேர்த்து விளக்கம் சொல்கிற மாதிரி, இப்போ இல்லம் தக்குன் தராகு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் இப்போ இன்னகு இறாக்க, அவன் உன்னை பார்க்குறான், அவன் என்னை பார்க்குறான் என்று நினைத்து கொண்டீர்களேயானால், நீங்கள் அவன் முன்னாடி நிற்கிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு தன்னால் வந்துடும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை அழகிய முறையில் வணங்குதல், நோன்பாக இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், தஸ்பியாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அவனுக்காக செய்கிற எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் எப்படி வணங்கணும்னு கேட்டால், ஒரு தர்மமே செய்கிறோம், அது ஒரு வணக்கம். அதை செய்யும் பொழுது என் இறைவன் இதை பார்க்கிறான், நான் இதை கொடுக்கறதை வந்து அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனை பார்க்காவிட்டாலும் எதிரில் இருக்கிற ஒருத்தர் எப்படி என்னை பார்க்கிறாரோ அதைவிட துல்லியமாக, கூர்மையாக, தெளிவாக என் இறைவன் என்னை பார்க்கிறான் என்று நீங்கள் நினைத்து கொண்டு அதை செய்யணும். அதான் அழகுற செய்தல். எல்லா வணக்கங்களையும் அழகான முறையில் செய்வது என்றால் என்னன்னு கேட்டால், எந்த வணக்கத்தை செஞ்சாலும் கண்ணக்க தராகு, நீ அவனை பார்ப்பது போல செய்ய வேண்டும், நீ பார்க்காவிட்டாலும் ஃபைன்னஹு யராக்க, அவன் உன்னை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நமக்குள்ள இது புகாரியில் 50வது ஹதீஸ், நிறைய இடத்தில் இருக்கிறது, இது ஒரு 50வது ஹதீஸில் புகாரியில் இருக்கிறது. அப்போ வந்தவர் கேள்வி கேட்டார், போயிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இவர் யாருன்னு தெரியுமா, வந்தவர் ஜிப்ரீல், மனித வடிவத்தில் வந்தார்,
மனித வடிவத்தில் வந்தால்தான் ஜிப்ரீலை பார்க்க முடியும், மலக்குமார்களை இல்லைன்னா பார்க்க இயலாது. அதுபோக அது நபிகள் நாயகத்துடைய காலத்தோடு முடிந்து விட்டது. இனிமேல் ஒருத்தர் மனித வடிவத்தில் வந்தார்னு சொன்னால் அவர் ஜிப்ரீல் தான் என்று உறுதிப்படுத்துவதற்கு நபி இல்லை. நம்மளா அவர் மனுஷன் ஜிப்ரீல் வந்திருப்பார்னு நினச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்த காரணத்தினால், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலக்கிவிட்ட காரணத்தினால் வந்தவர் ஜிப்ரீல்னு தெரியுது. ஏன் மக்கள்லாம் பார்த்தாங்கன்னு கேட்டால், மனித வடிவத்தில் வந்ததுனால. மலக்குகள் வந்து அவர்களே அவர்களுக்கே உரிய வடிவத்தில் வந்தார்களே ஆனால் பார்க்க முடியாது. அப்போ மனித வடிவத்தில் வந்த காரணத்தினால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. போன பிறகு ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க, இவர் யாருன்னு தெரியுமா, ஜிப்ரீல். மார்க்க விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ஒரு கேள்வி மாதிரி கேட்பார், நான் பதில் மாதிரி சொல்லுவேன். அந்த பதிலை நீங்கள் அறிஞ்சிக்கிறணும். இந்த பதில்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இப்படியான கேள்விகளை என்னிடத்தில். அவருக்கு எல்லாம் தெரியும், இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு அறிந்த விஷயங்கள் தான். அவர் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டார் என்றால், நீங்கள் இந்த கேள்விக்கு நான் சொல்கிற விடையிலிருந்து சரியான மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் என்பதற்கு தான் வந்தார்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். அப்போ இதில் நம்ம கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நீ பார்க்காட்டும் அவன் பார்க்குறான், அல்லாஹை பற்றி என்ன செய்கிற அறிகிறான்டுமென்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் வந்து சிந்தித்து விளங்குகிறான்டுமென்னு நினச்சிடக்கூடாது. இதை மலக்குமார்கள் கொண்டு போய் கொடுக்குற தகவலை வைத்து தான் அறிந்து கொள்கிறான் என்று நினைக்கக்கூடாது. அவன் பார்த்தறிகிறான், பார்த்தறிகிறன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டு உடனே பார்த்தல அப்படி தானே, உடனே பார்த்த உடனே அந்த காட்சி வந்ததா இல்லையா, அவ்வளோ வேகமாக தகவலை வைத்து அறிய தான் லேட்டாகும். ஒருவர் சொல்வதை வைத்து கேட்டு அறிவதாக இருந்தால் தயமாகும். அல்லாஹ்வுடைய இது எப்படின்னு கேட்டால், அவனுக்கு கண் இருக்கிறது, அவன் பார்க்குறான். எந்த மாதிரி பார்க்குறான், அந்த நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். அனைவரையும் பார்க்குறான், அனைத்தையும் பார்க்குறான். நம்ம அந்த ரெண்டு கண்ணை கொண்டு இவ்வளோ தானே பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஏன், லேச கம்மிதிலேயும் செய்வோம். அவனை போல் எதுவும் கிடையாது, அவன் பார்க்குறான் நம்பணுமே தவிர அவனுடைய பார்வையுடைய வீரியம் அளவு அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு புரிந்து கொள்வதற்காக நம்ம பார்வை உதாரணம் காட்டுகிறோம். நமக்கே பார்க்க முடியுது என்றால் படைத்த இறைவனுக்கு பார்க்க முடியாதா என்று நம்ம என்ன செய்யணும், இறைவன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு பார்வை இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரம்ப காலம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற ஆரம்ப காலம் மக்காவில், அப்படி பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் காபத்துல்லாவில் போய் தொழுவாங்க. காபத்துல்லாவில் தொழப்போகும்போது எதிரிகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அவர்கள் சஜிதாவுக்கு செல்கிற வரைக்கும் காத்து பல நாள் கவனித்து ஒரு நாள் இதுக்குன்னு பிளான் பண்ணி, இவர் சஜிதாவுக்கு போகும்போது இவருக்கு இடைஞ்சல் பண்ணணும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு ஒட்டகத்தினுடைய குடலை, அந்த சாணத்தோட சுத்தப்படுத்தப்படாத ஒட்டகத்தின் குடலை கொண்டு மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். சஜிதாவுக்கு போன உடனே அந்த குடலை தூக்கி கொண்டு வந்து ஒரு மனுஷனும் தூக்க இயலாது, ஒட்டக குடலை நல்ல வெயிட்டாக இருக்கும். அப்போ அதை பல பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் கழுத்தில் வச்சிடறாங்க. சஜிதாவில் இருக்கும் பொழுது கழுத்தில் வச்சு அமிக்கிறாங்க. அப்போ அதை பிரட்டிட்டு எந்திரிக்க முடியாது, ஒரே ஆளை அமிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பண்ணி எல்லாம் கை குட்டி சிரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்புறப்படுத்த முயற்சிக்கிறார்கள், அவங்களுக்கு முடியலை. இது மாதிரி எவ்வளோ நேரம் இருந்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டு மகள் வர்றாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், இப்படி ஒரு செய்தி உங்கள் தகப்பனாருக்கு இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தகவலுக்கு போய் அவங்க விரைந்து ஓடி வந்து அதை அப்புறப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், அப்போ எவ்வளோ நேரம் இந்த அதாவு பட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கணும். அவ்வளோ கஷ்டப்படுத்தி எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை அல்லாஹும் அலைக்கபி குரேஷா அல்லா அதை அந்த எடுத்த பிறகு, அந்த ஒட்டக குடலை எடுத்த பிறகு அந்த காபத்துல்லாவில் வைத்து அவர்களுக்கு எதிராக துவா செய்கிறாங்க. இறைவா இவங்களை நீ பார்த்துக்க, யாரெல்லாம் கேள்வி பண்ணாங்களோ அவங்க பேரையெல்லாம் சொல்லி இவர்களை நீ பார்த்துக்க நீ பார்த்துக்கன்றாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த சம்பவம் நடந்த உடனே அரைத்தல்லது என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழுது கொண்டிருக்கிற ஒரு அடியாரை தடுக்கிறானே, தொழுதுகிட்டு இருக்கிறார் அவர், ஒன்று வம்பு வழக்குக்கு வரல, அவர் வர்றார் அவர் பாட்டுக்கு இறைவனை வணங்குறாரு, உனக்கு வரைக்கும் இந்த பஞ்சாயத்து விவகாரம் நடக்கலை, அப்போ தொழுதுகிட்டு வர்றவரை நீ தடுக்கிறிய, தடுக்கிறானே அவனை பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி நல்லா என்ன செய்கிறான்னா, கல்லால இல்லம் என் அலம் யாழம் அன்னல்லாக ஏறா, இவன் இந்த செய்கிற வேலையை அல்லாவாகிய நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்று விளங்க வேண்டாமா. அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், அந்த சம்பவத்தை பற்றியே சொல்கிறான், நீ ஏதோ யாருக்கும் தெரியாமல் செய்து நினைக்கிற, என்னுடைய ஆலயத்தில் இதை செய்கிறாய், இதை செய்யும்போது எனக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும் என்பதோட பார்க்குறேங்கிறான்லாம், அலம் யாழம்
இவன் அறிய வேண்டாமா? அன்னல்லாஹ் யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அறிய வேண்டாமா? அப்போ இவன் ஒட்டக குடலை எடுத்தது, தலையை வச்சது, அவங்க துடித்தது, எல்லாம் நீ கேலி பண்ணி சிரித்தது எல்லாம் என் கண்பார் நடந்துக்கிட்டு இருக்குது. அலம் யாலம் என அறிய வேண்டாமா? இப்போ அன்னல்லாஹ் யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அறிய வேண்டாமா? கல்லால இல்லம் என்தகி, இவன் இதோடு விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால், லநஸ்ஃபாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை முன்ரோமத்தை நாம் பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்லி தவறு செய்கிற அவனுடைய முன்னெற்றியை நாம் பிடிப்போம். ஃபல் எதுவும் நாதியா சன் அதுவும் ஜபானியா, அவனுடைய சபையை அவன் கூட்டட்டு, நான் வந்து நரகத்தின் காவலாளர்களை நான் கூப்பிடுறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 96வது சூராவுடைய கடைசியில் வரும். 96வது சூரா தான் முதல்ல இறங்கின சூரா திருக்குறானில். அதில் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது பின்னாடி இந்த சம்பவத்தில் இந்த காபாவில் தொழுகும்போது இந்த வசனம் இறங்குறது. அப்போ இதில் எது இதில் உள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எனக்கு மலக்குகள்லாம் வந்து சொல்கிறாங்க, நீ என்ன நடந்தாலும் தகவல் வந்து சேர்ந்துடும் அப்படி சொல்லலை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ செய்கிற ஒவ்வொரு செயலையும் அலம் யாலம் அன்னல்லாக ஏறா, அல்லாஹாகிய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அவர் பார்ப்பதற்குரிய அழகான கண்களோடு அவன் இருக்கிறான். கண் அது பார்க்கறதுக்கு உள்ள பொருளுக்கு பிறகு தானே கண்ணு. அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் என்று அந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன நம்பணும்னு கேட்டால், அல்லாண்ட உருவமற்றவன் ஒன்றுமே இல்லாதவன் என்று உள்ளத்தில் வச்சுக்கிற தப்பான எண்ணத்தை அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். அல்லாஹுன்னா அவனுக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறான், நமக்கு பார்க்க முடியலை. அவனுடைய கண்களால் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொருவன் தனித்தனியாக பார்க்கிறான். அத்தனை மக்களையும், அத்தனை ஒரு கடுகையும், அதை விட சின்னதையும், அணுவையும் அவன் பார்ப்பான் என்ற நிசையன்னு நம்ம நம்பணும். இது 96வது சூறாவில் இருக்கிறது. இதுலேருந்து நம்ம என்ன வழங்குகிறோம்? அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடியவன். அடுத்ததாக நரக சொர்க்கவாசிகள் மறுமையில் இறைவன் விசாரணை நடத்துவான். நல்லவங்கள்ட யாரை தீர்மானிக்கிறானோ அல்லது யாருடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுகிறானோ அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். கெட்டவர்கள்னு தீர்மானித்து மன்னிக்கலன்னு சொன்னால் அவங்கள நரகத்துக்கு அனுப்பிடுவான். நரகத்தில் பல தரப்பட்டவங்க இருப்பாங்க, பட்டி வாங்கினவங்க இருப்பான், இனகற்பித்தவன் இருப்பான், ஒவ்வொரு விதமான தப்பு செஞ்சவங்க இருப்பாங்க. அதில் ஒரு செக்ஷன், என்ன செக்ஷன் கேட்டால், நமக்கு வந்து இந்த பெரியார்கள், மகான்கள், இடைத்தரகர்கள் இவர்களை வணங்கினால் இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிருக்காங்கல்ல உலகத்தில் வாழும்போது, அப்படிப்பட்டவன் நரகத்தில் கிடப்பான். யார், இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாட்டு நேரடியாக கேட்காம, பெரியார்களை நீங்கள் வாங்கித்தாங்க, அவுளியாவே நீங்கள் வாங்கித்தாங்க, உங்கள் பொருட்டால் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இறந்து போனவர்களை, உயிரோடு உள்ளவர்களை, சிலைகளை, இதையெல்லாம் வணங்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இவங்களாம் எதுக்கு வணங்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள், என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள், அவங்களாம் கடவுள் நினச்சி வணங்குறது கிடையாது. என்ன வணங்குவாங்கன்னு கேட்டால், ஹாவுலாய் சுஃபாவுனா இந்தல்லாம், இவங்களெல்லாம் அல்லாட்டை எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மக்கள் மக்காவில் இருந்த காபிர்கள் வந்து அல்லாஹை வணங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் மறுக்கிற கூட்டம் இல்லை அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி தான் அவங்க அல்லாஹ் அறிஞ்சிக்கிட்டாங்கன்னு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடியே அந்த மக்கள் அல்லாஹ் என்ற ஒருத்தன் இருக்கிறான் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தான் படைத்தவன் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உலையின் சால் தகும் மண் ஹலக்க சமாவாத்தி உள்ளார்ல இல்லை யகூல் உன்னல்லா, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நபியை நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். யார்கிட்ட? மக்காவில் உள்ள காஃபிர்கிட்ட போய், வானத்தை யாரா படைத்ததுன்னு அல்லான். அப்போ அல்லாஹ் வழங்கித்தானே இருக்கான், அல்லாஹ்வை சொல்கிறதுக்கு ரசூலில் வந்தாங்க. அல்லாஹ் ஆல்ரெடி அவனுக்கு தெரிகிறது, அவனை படைத்தது யார்? உலையின் சால் தகும் மண் ஹலக்ககும், அவர்களை யார் படைத்தது என்று கேட்டுப்பார். கலக்கஹுன்னல் அசீதுல் அலீம், அனைத்தையும் மிகைத்த அறிந்தவனாகிய அல்லாஹ் தான் படைத்தான் என்று என்ன செய்வார்கள்? சொல்வார்கள், உலையின் சால்தகும் மண் நசல மினசமாயி மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி ஹையா பிகில் அருள மிம்பாதி மோத்திகா, அது வறண்டு போன பிறகு அதை உயிர்ப்பிக்கிறானே அவன் யார்? வறண்டு போன நிலத்தை மழையை இறக்கி உயிர்ப்பிக்கிறானே அவன் யார் என்று நபியே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் இல்லை எப்போல் அல்லாஹ் தான் வாங்க. அப்போ மக்காவில் இருந்த காபிர்கள் எல்லாருமே அல்லாஹை நம்புனாங்க, அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் ரிசுக்கு தருபவன், அல்லாஹ் தான் மழை இறக்கிறவன், எல்லாத்தையும் நம்பி இருந்தார்கள். அப்புறம் ஏன்டா இதை போய் வணங்குற? அல்லாஹ் தான் எல்லான்னு சொல்கிற, அப்போ நீயாக தயாரித்து வைத்து கொண்டதை எதற்கு நீ வணங்குகிறாய் அப்படின்னு கேட்டால், ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லாம், இவங்க அல்லாஹ் கிடையாத, அல்லாவிடத்தில் பரிந்து பேசுவார்கள். எதுக்கு வணங்குறோம் என்று கேட்டால், அல்லாஹ் நரகத்தில் போடணுன்னு ஒரு முடிவு எடுத்தான்னு சொன்னால், இவங்க எந்திரிச்சு இல்லை இவங்க நல்லா இருக்க
யாரெல்லாம் நீ வந்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புன்ட்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு தான் இவங்களை நான் வணங்குறோமே தவிர, இவங்களே சொர்க்கத்தை தருவார்கள் என்று, நரகத்தை தருவார்கள் என்று, அல்லது ரிசுக்கை தருவார்கள் என்று, மழையை இறக்குவார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் எதுக்கு நம்புகிறோம்? இவங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்வா? மக்காவில் உள்ளவர்கள் சொல்கிறாங்க என்று இருக்குதா இல்லையா? அந்த குரூப்பு நரகத்தில் கிடக்கும். நரகத்தில் பல குற்றவாளிகள் இருப்பாங்க. இந்த குற்றம் செய்தவர்களை நோக்கி அல்லாஹ் வருவான். யார் நரகத்தில் கிடக்கிற ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துப்புட்டு இவங்கள்ட்ட வருவான். வந்து என்ன செய்வான்னு கேட்டால், ஒமானராமாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்து பேசுவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களெல்லாம் உங்களோட காணாமல் நீங்கள் மனதில் கிடக்கிறிய, கிண்டல் பண்ணுறான். அல்ல, அல்லாவே என்ன செய்கிறான், நரகத்தில் கிடக்கிறவனை பார்த்து நீங்கள் என்னடா சொல்லிகிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு பரிந்து பேசுவாங்கன்னு இல்லை, நீ மட்டும்தான் கிடக்குற அவங்கள காணாமல். ஒமானராமாக்கும் சுஃபாக்கும், உங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய ஆட்களை உங்களோடு நாம் காணவில்லையே, எனக்கு தெரியலேங்கிறான். இல்லை, என் கண்ணுக்கு தெரியலேங்கிறான், நரண்டா பார்க்கவில்லைங்கிறான். உங்களோடு உங்கள் பரிந்துரையாளர்கள், எந்த பரிந்துரையாளர்கள்? அல்லதீன ஜாம்தும் அன்னகும் பீக்கும் சுரக்காவும், நீங்கள் அவங்களும் கூட்டாளி நினைத்து கொண்டிருந்தீர்களே, அவங்களாம் எங்கே? அவங்களை நான் காணவில்லையே, நீங்கள் மட்டும்தானே கிடக்கிறீங்க நரகத்தில் என்று கேட்டு, இல்லை தக்கத்தா பயனக்கும், உங்கள் மத்தியிலே உள்ள உறவுகள்லாம் முறிந்து விட்டது, அவங்கெல்லாம் காணாம், என்னை மட்டும் யார் வணங்கினானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு வருவான், யாருடைய ரெக்கமெண்டில் வரலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காதுன்ட்டு எல்லாம் என்ன செய்கிறான், அதில் சொல்லி காட்டுறான். அப்போ நல்ல அன்கும் மாக்கொண்டும் தசோமும், நீங்கள் கற்பனை செய்து வைத்திருந்தவை எல்லாம் உங்களை விட்டு ஓடிவிட்டன. அந்த சிலைகள், போலி தெய்வங்கள் எல்லாம் உங்களை காப்பாற்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவங்களாம் ஓடி போயிட்டாங்களப்பா, உங்கள் கூட்டாளி முறையெல்லாம் காணலையே அப்படின்னு நல்லா கேட்குறான். இது வந்து 6வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் இருக்குது. இது எதை நமக்கு சொல்லுகிறது? உங்களோடு உங்களை தானே நான் பார்க்குறேன், அவங்கள நான் பார்க்கலேங்கிறான்ல. இந்த வாசல் எதுக்கு இல்லை வர்றோம்? அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்கு தான் இந்த டாபிக் இப்போ எடுக்கிறோம். நரகத்தில் கிடக்கிறவங்களில் இவங்களை எல்லாம் பார்க்குறான். யாரை பார்க்கல? இவங்க யார் காப்பாற்றுவார்கள் என்று நம்பினார்களோ அவர்களை காணலை. அதை எல்லாம் என்ன செய்ய நான் கிண்டலாக கேட்குறேன், உங்களை தானே நான் பார்க்குறேன், அவங்கள காணாமல் எங்கே? அந்த அவுளியாவெல்லாம் எங்கே? அந்த பெரியார்லாம் எங்கே? அந்த ஷேகுமார்கள்லாம் எங்கே? உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி யார்களில் விழுந்தீங்களோ அவங்களாம் எங்கே? உங்கள் மதகுருமார்கள்லாம் எங்கே அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, அவர்களை நான் காணவில்லையே, உன்னையை மட்டும்தானே காண்கிறேன். எல்லாம் தான் இதை செஞ்சவனே, எது கேட்குறான்? அவங்களை உணர்த்துறதுக்காக வேண்டி. இதெல்லாம் சிறுக்கெல்லாம் உனக்கு யூஸ் ஆகாதுன்னு உணர்த்து, அல்லாவுக்கு தெரியாத எங்கேன்னு எங்கே கேட்டு அறிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறான். புரிய வைக்கிற இதுக்கு தான் நரகத்துக்கு வந்திருக்கிற நீ. நீ இப்படி நினச்சிக்கல, இந்த நினப்பு தான் உன்னை இங்கே ஒன்றா தள்ளி இருக்கிறது என்று காட்டுவதற்காக வேண்டி, நரகத்திலையும் போட்டுவிட்டு அதற்கான காரணத்தையும் விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அவங்களோட பேசுகிறான் என்று குர்ஆனில் 6வது அத்தியாயத்தில் 94வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், அல்லாஹ் என்பவனுக்கு ஒரு அழகிய திருமுகம் இருக்கிறது. அந்த முகத்திலே கண்கள் உள்ளன, நம்மளை போல இல்லை. அவனுக்கு காதுகள் உள்ளன, நம்ம காது மாதிரி நினச்சிடக்கூடாது. அவனுக்கு செவிப்புலன் இருக்கிறது, பார்வை புலன் இருக்கக்கூடிய அழகிய வடிவத்தில் இருக்கிறான். அவனையும் மறுமையில் நம்ம பார்ப்போம், துன்யாவில் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நம்ம மறுமையில் அந்த கண்களையும் காதுகளையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் காட்டத்தான் போகிறான். அனைவரும் பார்க்கத்தான், இவங்களும் பார்த்தானே. இப்போ நரகவாசியை பார்ப்பானே, நரகவாசிகிட்ட போய் உங்களைத்தானே பார்க்குறேன், உங்கள் கூட்டாளி முறையில் எங்கே பான்னு கேட்டால் அவங்க அல்லாஹ் பார்க்கத்தான், அல்லாவும் பார்க்குறான், அவங்களும் பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த முகம் இருக்கிறத வழங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு உருவம்னு இருக்கிறனான் தான் என்ன வரணும், இயங்குவதற்கு கை வேணும், முகம் வேணும், அதில் கண் வேணும், காது வேணும். அதுபோல் நல்லா பேசுவான்னு வர்றதுலேருந்து என்ன செய்யுது, வாய் இருக்குன்னு வந்துடுது. சாப்பிட மாட்டான் அழகுதா, நல்லா பேசுவான் வாய், வாயை கொண்டு நம்ம மல்டி பர்பஸ், நம்ம வாயெல்லாம் எதுக்குள்ளது? அது பேசுவதற்கும் உரியது, திங்கிறதுக்கும் உரியது. அல்லாஹ்வுடைய வாய் என்பது திங்கிறதுக்குள்ளது கிடையாது, செய்தியை சொல்வதற்கு உரியது. சொல்லத்தானே செய்கிறான், பேசத்தானே செய்கிறான், பேசுவான், அதுக்குரிய அதெல்லாம் இருக்குன்னு விளங்கிக்கிட்டோம். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கிறன என்று பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த கைகள் என்ற வார்த்தையை வந்து வலிமைக்கும் சொல்லுவாங்க, கைக்கும் சொல்லுவாங்க. அவர் தான் நமக்கு வலது கை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வலது கை அவர் ஆவாரா? நம்ம வலது கை தான் வலது கை. ஒரு மனுஷனை பார்த்து இவர் தான் நமக்கு வலது கைன்னு அர்த்தம், வலது கைன்னு அர்த்தம் கிடையாது. வலது கை எப்படி பலமாக துணையாக நிற்கிறதோ அப்படி எனக்கு பக்கபலமாக நிற்பார். ஒரு இலக்கியமாக சொல்லுவோம்ல, அப்படியான அர்த்தத்திலையும் கைகள்ங்கிற வார்த்தை குரானில் வருகிறது. அதை நம்ம கழிச்சிருவோம், நேரடி அர்த்தத்திலையும் வருகிறது. எல்லா இடத்துலையும் இந்த இலக்கிய அர்த்தமே செய்ய மாட்டோம். என் கையால் பிடித்தேன்னு சொன்னால் கையால் பிடிச்சேன்னு அர்த்தம், அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்க மாட்டோம்.
அவர் நம்ம கையை போல நம்ம கையாக இருக்கார்னா அதுக்கு வேறு அர்த்தம் கொடுத்துக்குறோம். அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கைகள் இருப்பதாக சொல்லும் பொழுது அவனுடைய வலிமை ஆற்றலை சொல்வதற்கும் கைங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். எல்லா மொழியிலையும் உண்டு, நம்மளும் பயன்படுத்துவோம். நம்முடைய பேச்சுக்களில் கூட கைங்கிற வார்த்தை சொந்த கைக்கும் பயன்படுத்துவோம். இந்த மாதிரி இலக்கியமாகவும் என்ன செய்வோம், பயன்படுத்தி கொள்வோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால், நெசமான அர்த்தத்தில் வருகிற அந்த கை, அந்த மாதிரி வசனங்களை தான் நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு இப்லீஸும் அந்த மலக்குகளோடு இருக்கிறான். இப்லீஸ் மலக்கு இனம் இல்லை, அவன் ஜின்கிற இனத்தை சேர்ந்தவன். ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனுடைய இபாதத்து வணக்கு வழிபாடுகளை பார்த்து விட்டு மலக்குகள் கூட்டத்தில் கொண்டு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான், அந்த இப்லீஸையும் வைத்திருக்கிறான். ஆனால் அவன் மலக்குடைய இனத்தை சேர்ந்தவன் இல்லை. ஏன்னா குர்ஆனில் காணமினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஜின்னு வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள், மலக்குமார்கள் ஒளியினால் வெளிச்சத்தினால் படைக்கப்பட்டவர்கள் இருக்குது. படைப்புடைய மூலமே வேறு. இருந்தாலும் அந்த மலக்குமார்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும்போது பேசுகிறான்ல அல்லாஹ், மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல, அதில் அவனும் இருக்கிறான். அவனும் இருக்கும்பொழுது தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லாரும் இவருக்கு பணியுங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்டு உஸ்ஜுதுலி ஆதம, ஆதமுக்கு பணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாரும் பணிஞ்சாங்க. ஃபஸ் அஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாம் பணிந்தார்கள்னா இப்லீஸ் அங்கே இருந்தான்னு அர்த்தம். அந்த கட்டளை இட்டது மலக்குகளுக்கு மட்டுமில்லை, மலக்குகளாக இல்லாத ஜின் இனத்தை சேர்ந்தவனாகிய இப்லீஸும் அங்கே இரு கொண்டு போய் வைக்க எதுக்கு நமக்கு தெரியலை. அல்லாஹ் வந்து அவங்களோட சேர்த்து வைத்திருந்தான், அது மட்டும் நல்லா தெரிகிறது. அந்த சபையில் இருக்க போய் தான் இவங்க செஞ்சாங்க, அவன் செய்யலைங்கிறான். அல்லாஹ் அதான் சஜது எல்லாரும் சைதா செய்து விட்டார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவரும் சைதா செய்து விட்டார்கள்ங்கிறான். அப்போ இப்லீஸ் சைதா செய்யலை. அபா ஐயே கூணமென சாஜிதீன், சஜிதா செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டான், மறுத்தவர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் என்றெல்லாம் அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போ சொன்னவன் அப்படி கட்டுப்பட்டு மலக்கில் இணைஞ்சாங்க, விழுந்தாங்க. எத்தனைக்கு அப்ஜெக்ஷன் பண்ணாளுக்கு அவங்க, இத்தனைக்கும் இத்தனைக்கும் படைக்கிறதுக்கு முன்னாடி வேணாம் அல்லாஹ், இவங்கள போய் படைக்கிறிய, நாங்கள் தான் வணங்குறோமே, நாங்கள் தான் உன்னை தஸ்பீ செய்கிறோமே, நாங்கள் தான் உன்னை துதிக்கிறோமே, எந்த குறையும் நாங்கள் வைக்கலையா, இந்தாலே இதுக்கு மனுஷன் இது படைக்க போகிற என்று யார் வந்து அந்த படைக்க வேணான்னு ஒரு கோரிக்கை வச்சாங்களோ அவங்கள சஜிதாசின்னு விழுந்துட்டாங்க. விழுந்தவனு விழுந்து அல்லாஹ் சொல்லிவிட்டால் கட்டுப்பட்டு விட்டார்கள். இந்த இப்லீஸ் மறுத்துட்டான். அப்போ இப்லீஸை நோக்கி அல்லாஹ் பேசினதாக குர்ஆனில் 38வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் வருகிறது. அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்டா, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய ரெண்டு கையினால் படைச்சிருக்கிறேன், அவருக்கு நீ ஏன் பணிய மறுக்கிறாய். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏன் ஆதமுக்கு பணியில் நல்லா கேட்க மாட்டேங்கிறான், நான் படைத்த ஆதமுக்கு ஏன் பணியவில்லை அப்படின் கேட்க மாட்டேங்கிறான். எப்படி கேட்குறான் என்றால், பி எதைய, எது என்றால் கை, எதை என்ன ரெண்டு கை, என்னுடைய இரு கைகளால் யாரை படைத்திருக்கிறேனோ அவருக்கு ஏன் பணிய மறுக்கிறாய். நான் இந்த ஆதமை என் கையால் படைத்திருக்கிறேன், நேரடியாக உத்தரவால் படை, நம்மளாம் எல்லாம் அல்லாஹ் அந்த கை அந்த அர்த்தத்தில் வராது, நம்மளாம் அல்லாஹ் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், ஆகின்றவனை படைக்கப்பட்டுட்டோம், ப்ரோக்ராமில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனுஷனெல்லாம் எப்படி படைக்கிறான்னு கேட்டால், அவனுடைய திருக்கரத்தால் படிக்கிறான். அப்போ அதை சொல்லி காட்டுறான், ஏன்டா என் கையினால் படைச்சிருக்கிறேன், என் கையால் படைத்த ஒரு படைப்பு, அவருக்கு பணியை சொல்கிற மாட்டேங்கிறியே என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆகு என்று சொல்லி படைப்பான்ல, அப்படி படைக்கலை. அது ஆகுன்றவனை ஆகுன்னு ஆயிருமா இல்லையா, அந்த மாதிரி படைக்கலை. அல்லாஹ் ரெண்டு விதமாக படைப்பான், சில விஷயங்களை ஆக என்று சொல்லி படைப்பான், சில விஷயங்களை டைம் எடுத்தும் படைப்பான், அவனுடைய ரைட்டில் உள்ளது. ரெண்டும் அவனுக்கு முடியும், நீண்டவனும் ஆயிரும், அவருக்கு அது உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டு மண்ணெல்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த மண்ணிலேருந்து எல்லாம் படைச்சானே அது கூட அவனுக்கு தேவையா, இவர் அப்படி படைச்சிருக்கிறானே தவிர மண்ணே இல்லாமல் ஆகுண்டு ஆயிட மாட்டாரா, மண்ணுமே இல்லாமல் தானே இருந்துச்சு, இந்த மண்ணு இல்லாமல் இருந்தானே ஆகுனுச்சு. அப்போ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் தேவை கிடையாது, இருந்தாலும் சில பொருள்களை மெட்டீரியலை கொண்டு படைப்பான், சில பொருள்களை வந்து மெட்டீரியல் இல்லாமல் ஆக ஈசானபி எல்லாம் படைத்தான், எந்த மெட்டீரியலும் கிடையாது, ஆகுன்னு ஆகிட்டார், குன்ஃபைய குன் தான். அப்போ அந்த மாதிரியாக படைத்தது போல் இவரை படைத்தானான்னு கேட்டால், ரெண்டு கையால் நான் படைத்தேன், நானே அந்த மண்ணை எடுத்து எல்லாவே செஞ்சேங்கிறான். இப்போ நம்ம என்ன வழங்கினேன், என் கையால் என் இரு கையால் படைத்தேன் என்றால் சொல்வானாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கின்றன, படைப்பதற்குரிய கைகள் இருக்கின்றனன்றது அதை நம்படி இது குர்ஆன் நம்பலண்டாயிரும். கைகள் இருக்கிறத கையெல்லாம் கிடையாது அப்படின்னா, அப்போயா இல்லை இதை சொல்கிறான்,
எல்லாத்தையும் அவன் உத்தரவில் படைக்கிறது தானே, கைகளை இதுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு கேட்டால் கை இருக்க போய் தான் கைகளை படைக்கன்னு சொல்கிறான். இது 38-75 இருக்கிறது. அதே மாதிரி வந்து மறுமை நாளில் எல்லோரும் எழுப்பப்பட்டுருவோமா, அந்த மறுமை மகிஷர் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும், நல்லவன் கெட்டவன் தீர்ப்பே வழங்கலை விண்ணோம் அந்த மாதிரியான நேரம். அப்போ சூரியன் உச்சந்தலையில் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி வெப்பத்தை எல்லாம் உண்டாக்கி நிழலே கிடைக்காது, தாகத்தில் தவிச்சா கூட இந்த ஹவுலுக்கு ஒசர் தண்ணி தான் இருக்குது, அல்லாவுடைய அரசுடைய நிழல் தான் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நிலையிலேருந்து மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்வாங்க அந்த மக்கள்லான்னு கேட்டால், இப்போ இவ்வளோ இருக்குதையா, அல்லாட்ட பேசணுமே, யார்கிட்டயாவது போய் பேச சொல்லுவோம், முக்கியமான இந்த மனித குலத்தில் பிரமுகர்கள் யார் இருக்கா என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையாக போவாங்க. முதல்ல ஆதம்கிட்ட போவாங்க, ஆதம் அலைசனாக இருப்பாங்கள்ல, நீங்கள் தானே எங்கள் எல்லாத்துக்கும் பாப்பா, இப்படி ஒரு கஷ்டத்தில் நாங்கள் நிற்கிறோம், இதை பற்றி எல்லாட்ட கொஞ்சம் பேசி இந்த மகசர் தண்டனை கொடுக்குற வேறு விஷயம், சொர்க்கத்துக்கு போகிறவனுங்க கிடப்பான், அதாவது நரகத்துக்கு போகிறவன் வேதனை அனுபவிக்கிற விஷயம் வேறு. இந்த மகசர் என்னென்னு கேட்டால் இன்னும் யாருக்கு விசாரிக்கப்படலை, நல்லவன் அங்கே நிற்கிறான் கெட்டவன் நிற்கிறான். நல்லவனில் சில பேருக்கு அரிசிக்கிற நல்ல கொடுத்துருவோம் அல்ல, அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. மற்றவர்கள்லாம் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அந்த விசாரித்து முடிகிற வரைக்கும் அந்த வேதனையில் தான் இருக்கணும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் போய் ஏதாவது நீங்கள் பேசலாமில்ல அல்லாட்ட, நீங்கள் தானே எங்களுக்கு மாப்பாவாக இருக்கிறீங்க, அன் தபுல் பஷரி, நீங்கள் தானே எங்களுக்கெல்லாம் வந்து தகப்பனாக இருக்கிறீங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் என்ன செய்வாங்க, எல்லோரும் முறையிடுவாங்க. அப்போ முறையிடும்போது ஹலக்க கல்லாகு பேதி, உங்களை தான் நல்ல தங்கையால் படைத்தான், இப்போ எங்களையும் அப்படி படைக்கலையே அந்த அர்த்தம். நம்ம எல்லாருமே சொல்லுவோமா, எங்களை எல்லாம் அவன் கையால் படைக்கலை, கட்டளையால் படைத்திருக்கிறான், ஆகுன்னு ப்ரோக்ராம் பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு என்ன செய்கிறது, நாங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறோம், உங்களை எப்படி படைத்தான்ல, அவனுடைய திருக்கரத்தால் உங்களை படைத்திருக்கிறான். திருக்கரத்தால் படைத்திருக்கும் பொழுது ஒன் அஃபஹபீக்க மின் ரூஹி, அவனுடைய ரூகை உமக்கு ஊதி இருக்கும் பொழுது நீ ஒரு முக்கியமான ஒரு ஆள் தானே, போய் பேசுங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செய்வாங்க, முறையிடுவார்கள். அவர் நினைஞ்சிருவார், இல்லைப்பா அதெல்லாம் நமக்கு சரி வராது, நான் ஒரு கட்டளை இட்டான் மீறிட்டேன், கோவப்பார்வையில் என்னை இறக்கி விட்டுட்டான், இன்றைக்கி என்றும் இல்லாத கோபத்தில் எல்லாம் இருக்கிறான், அந்த மகசரில் எல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறான், என்றும் இல்லாத கோபத்தோடு எல்லாம் இருக்கும் பொழுது நான் போய் பேச மாட்டேன், வேறால பார்த்துக்கிறேங்கன்றவர். இப்படி ஒவ்வொருத்தரையாக போவாங்க, அந்த விஷயம் வேறு. இது முழு விஷயம் வேணும்னு சொன்னால் புகாரியில் 3340 ஹதீஸை படித்தேன்னா அந்த முழு ஹதீஸும் வரும். அதை இப்ராஹிம்கிட்ட விட்ட போவாங்க, ஒரு நபிட்டையாக போவாங்க, கடைசியாக ரசூலாட்ட வருவாங்க, அந்த விஷயங்கள் அப்படி போயிடும். இப்போ மேற்று என்னென்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததும் நம்மை படைத்ததும் வித்தியாசம். நம்மை படைத்ததும் அவன் கையினாலேயாக இருந்தால் நம்ம இப்படி கேட்டிருக்க மாட்டோம், நம்ம எல்லோரும் போய் நம்மளை நீங்கள் நல்லா அதில் இருப்போம், நம்ம எல்லாருமே என்ன செய்வோம், அப்போ நீங்கள் பார்த்து செய்யுங்க, உங்களை தான் நல்லா கையினால் படைத்தான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட பேசுவார்கள்னு வேறு யாராவது பேசுகிறாங்க, நம்ம தான் அது பேசுவார்கள்னு சொல்லக்கூடிய யாருன்னா நம்ம தான். அப்போ நம்ம தான் போய் எப்படி சொல்லுவோமா, உங்களை வந்து அல்லாஹ் வந்து கையினால் படைச்சிருக்கிறானே, எங்களை அப்படி படைக்கலையே, அவனுடைய கையால் படைச்சா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது தானே செய்யுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இறைவனுக்கு கை இருக்குங்கிறதானே இதில் வழங்குறது, அவனையும் உருவமற்ற இறைவன் உருவமற்ற இறைவன் பாட்டை நம்பிக்கிட்டு அல்லாஹை பற்றி தப்பாக ஏன் நம்பனு இதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹை பற்றி அந்த தோற்றத்தை கண் முன்னே கொண்டு வரக்கூடிய விதமாக இன்னும் பல ஏராளமான ஹதீஸில் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கத்தில் பெண்கள் உடையை பற்றி திருக்குர்ஆன் சொல்லும் பொழுது, அவர்கள் ஆடையெல்லாம் அணிந்து விட்டால் கூட ஒரு துப்பட்டா என்பதை போட்டுக்கொள்ளணும், ஜில்பாப்னு அதுக்கு பேர். யுத்துனீன் அலைகின்ன மின் ஜலாபிபிகின்ன, பெண்கள் ஆடை அணியும் பொழுது அவர்கள் தங்களுடைய மார்பின் மீது ஒரு துண்டை போட்டு சால்வை மாதிரி போடுறாங்கள்ல, அவங்க சேலையெல்லாம் அணிஞ்சாலும் சுடிதாரும் போட்டாலும் புர்காவே போட்டாலும் அது பத்தாது. அந்த சமமாக காட்டக்கூடிய வகையில் அந்த மாதிரி என்ன செய்ய, ஒரு ஜில்பா ஒரு துணியை போட்டு என்ன செய்யணும், அப்படி இறக்கமாக போட்டுக்கொள்ளணும். அப்படி போட்டுக்கொள்வது வேறு மாதிரியான பார்வைகள் வருவதை தடுக்கும் என்று சொல்லி உபரியான எக்ஸ்ட்ரா இது ஒரு சட்டம். அவங்க முழு உடலை மறைத்திருந்தாலும் அந்த ஒரு கணபரிமாண மாதிரி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மூமினான பெண்களுக்கு ஜில்பாப் அவசியம். ஜில்பாப்னா என்ன, துப்பட்டா. அதுக்கு பேர் என்னது, துப்பட்டானா என்னன்னு கேட்டால் தோளில் போடுவாங்க, போட்டுக்கொண்டு என்ன செய்யும், அது கீழே வரைக்கும் தொங்கும் பொழுது அது தொய்வாக இருக்கும். தொய்வாக இருக்கும் பொழுது வேறு மாதிரியான ஒரு எண்ணங்களை ஆண்களுக்கு ஏற்படுத்துவதிலிருந்து அது காப்பாற்றும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து இதை வந்து கட்டளையாக போடுறான். இது என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், பெரிய இது ஒரு பிற்போக்கு மாதிரியும் அது போட்டாச்சு, மறையின் அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு சுடிதார் போட்டாச்சு,
சேலையை உடுத்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று புர்காயம் போட்டது, அதுக்கு இன்னொரு துணித்துக்கு மேலே அதுக்கு எதுக்கு போடணும் என்று ஜோக் அடிக்கிறதும் கிண்டல் பண்ணுறதும் அது மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வாரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க, தமிழக அரசாங்கத்திலேருந்து நினைச்சிருக்கிறாங்க. உத்தரவு என்ன உத்தரவுன்னு கேட்டால், கல்விக்கூடத்துக்கு பாடம் நடத்த வரக்கூடிய ஆசிரியைகள், அந்த ஆசிரியைகள் வந்து பொம்பளைகளுக்கு மட்டும் பாடம் நடத்த மாட்டாங்க. ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் போது ஆம்பளை பசங்கள் இருப்பாங்க. அப்போ ஆண்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள்லாம் வரும் பொழுது அவர்கள் அந்த துப்பட்டாவும் போட்டு தான் வர வேண்டும். என்ன ட்ரெஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, என்ன செய்யணும், துப்பட்டா ஒன்றை போட்டுக்கொண்டு தான் வர வேண்டும் என்று அரசாங்கம் கட்டளை இடுது. எது கட்டளை எடுக்கிறது, எவ்வளோ நாளாக இல்லாமல் என் கட்டளை எடுக்கிறது, அல்லாஹ் சொல்லக்கூடிய நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து இதை சொல்லிவிட்டான். இவங்களுக்கு எப்போ விளங்குதுன்னு கேட்டால், இதெல்லாம் இதனால் ஏற்படுற விபரீதத்தை வந்து கண்ட பிறகு, ஆசிரியர் பாடம் நடத்துகிறாங்களா, இவங்க ஆம்பளை இருக்கிறவன் பாடத்தை பார்க்க மாட்டேங்கிறான், அந்த துப்பட்டா இல்லாமல் அவர்கள் பாடம் நடத்தும் பொழுது அந்த மாணவனுடைய இளைஞனாக இருப்பானா, அவனுடைய கவனம் சிதறுகிறது, படிப்பில் கவனம் சிதறுகிறது. அப்போ படிக்கிறதை விட்டு விட்டு ஆசிரியை ஒரு மாதிரியாக அவன் பார்க்கக்கூடிய நிலைமை. சில ஊர்களில் மாணவனோடு ஆசிரியை போய்விட்டாருங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம சென்னையிலேயே நடந்திருக்கிறது, விளங்குதா, இந்த தெருவிலே நடந்திருக்கிறது, நம்ம நடத்தி கொண்டு இந்த தெருவிலேயே அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்த்த பிறகு தான் அரசாங்கம் நினைக்கிது, ஆகா இதுக்கு என்ன காரணம், பெண்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஆசிரியைன்னு பார்க்க மாட்டேங்கிறானே, வேறு மாதிரி தானே பார்க்குறான். அப்போ ஏன் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு வர்றீங்க, அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஒரு துணியை சால்வை வந்து என்ன செய்ய துப்பட்டா மாதிரி போட்டு இறக்கமாக போட்டுட்டு தான் வரணும் என்று அந்த பள்ளி கல்வித்துறையின் மூலமாக அதுக்கு ஒரு ஆர்டர் உத்தரவு போட்டாங்க. அதுக்கு ஒன்றும் பேச முடியாது, கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது, நடத்துகிறவனுக்கு தெரியும், ஒரு நிர்வாகம் பண்ணுறவனுக்கு தான் அதனுடைய விபரீதங்கள் தெரியும். அரசாங்கம் நிர்வாகம் பண்ணுது, இதில் ஏதாவது நடந்துச்சுன்னு இவன் தான் கேட்பாங்க, என்னடா அப்படி ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் அது வரல வரும். அப்போ மாணவர்களுடைய மார்க்கெல்லாம் குறையிறது, மாணவிகள் மட்டும் ஜாஸ்தியாக மார்க் எடுக்கிறாங்க, மாணவர்களுடைய மார்க்கு குறையிறது அதை பார்க்குறாங்க, அதுபோல் கிண்டல் பண்ணுறது, ஆமாம் டீச்சர் பாடம் நடத்துக்கிட்டு இருக்கும்போது அவன் பாடத்தை பார்க்காம வேறு ஜோக் எடுத்துக்கொண்டு, இதெல்லாம் உங்களுக்கு தகவல் வருது அரசாங்கத்துக்கு, உளவுத்துறை மூலமாகலாம் வரும், புகார்கள் மூலமாக வரும். வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரியான ஜில்பாபு என்பது அவசியம், குரான் ஜில்பா 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்லியாச்சு பெண்கள் ஜில்பாபு போடணும்னு. இப்போ இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு எவ்வளோ வருஷம், 14 நூற்றாண்டு தேவைப்பட்டிருக்கு, எல்லாம் அடிபட்டு உதப்பட்டு பல பஞ்சாயத்து நடந்த பிறகு நம்ம ஜில்பாபு தான் நல்ல சேஃப்டியாக தான், பெண்கள் அப்படி தான் நீங்கள் வரணும், இது பெண் உரிமை பறிக்கிறேன்ட்டாங்க. நம்ம சொல்லும்போது, நம்ம இஸ்லாம் சொல்லும்போது பெண்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கிறீங்கன்ட்டாங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, அதே அரசு பெண் உரிமையை பொம்பளைக்கு 50% இடம் கொடுக்கணும் என்றுலாம் சொல்லக்கூடியவர்கள், பெண்கள் உரிமைக்கு பாடுபடக்கூடியன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க ஆட்சியில் சட்டம் கொண்டு வர்றாங்க ஜில்பாபு அவசியம்ண்டு. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு காலத்தில் விளங்காமல் இருந்தால் கூட ஒரு காலம் விளங்க வைக்கும், உண்மைப்படுத்த இஸ்லாத்தை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தானே இது. இவர் என்னென்னு கேட்டால், நம்ம பழமொழி சொல்லுவாங்க, முட்டிட்டு குனியக்கூடாது, ஒரு நிலை இருக்கிறது அதில் வந்து இந்த இடத்துல போனால் முட்டும்னு தெரிகிறது, குனிஞ்சு போயிட வேண்டியதானே, அப்புறம் முட்டி முட்டி போய் குனிஞ்சா என்ன நன்மை, போய் மண்டையில் அடிச்சிடுறது, ஆஹா அடிச்சிட்டமே குனிஞ்சிருவோம், இது எதுக்கு அடி வாங்கிட்டே குனிகிற, அட இந்த மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம உயரம் இது, நிலை உயரம் இது, இப்படி போனால் இடிக்கும், குனிஞ்சு போயிட வேண்டியதானே, அந்த கதவுளியாக நுழையும் பொழுது நம்ம உயரத்தை விட கம்மியாக இருக்குமே, ஆனால் குனிஞ்சிறேன்னு குனிகிறது ஆகும், நான் குனிவேணா அடிச்சுட்டு போ, இதுதான் நடந்து இவ்வளோ காலமாக நாங்கள் குனிய மாட்டோம்னாங்க. இப்போ என்ன செய்ய, முட்டின பிறகு மாற்றுவோம், முட்டி முட்டின்னு குனிகிறது. இஸ்லாம் என்ன செய்யும்னா முட்டாமலாம் குனிய வச்சிடணும், குனிய வேண்டிய இடத்துல முட்டைத்தான் செய்வீர்கள் என்று சொன்னால் முன்கூட்டியை சொல்லிடு, நீ முட்டிடும் குனிஞ்சிரு இல்லைன்னா மண்டை பேந்துடும். இந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவாக இந்த உத்தரவு இருக்கிறது. இது போன்று ஒவ்வொரு மாற்றங்களும் இஸ்லாத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த உண்மையான மார்க்கத்தை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.